ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நான் தாங்க உங்கள் பொள்ளாச்சி அம்மணி வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சண்டே அம்மாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சோம் அதனால தான் ஃப்ளையர் ரீட்ஸில் பார்த்துட்ருக்கப்ப கந்தன் டிஃபன் சென்டரை பற்றி பார்த்தோம் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருந்துச்சு அதே சமயம் வெரைட்டிஸும் நிறையவே இருந்துச்சு சரின்னு நம்ம இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நிறையா வெரைட்டிஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ளையர் ரீட்ஸ்லேருந்து டெலிவரி கொண்டு வந்துட்டாங்க கரெக்ட் டைமுக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்கங்க ஃப்ளையர் இட்ஸில் ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு டெலிவரி சார்ஜும் எக்ஸ்ட்ராவாக வரும் நம்ம ஃப்ளையர் இட்ஸ் ஆப்பில் ஆர்டர் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஹோட்டலுக்கு போய் கூட பார்சல் வாங்கிட்டு வந்துக்கலாம் செல்ஃப் பிக்கப் ஆப்ஷனும் அவைலபிளாக தான் இருக்குது செல்ஃப் பிக்கப் பண்ணிக்கும் போது டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு கொஞ்சம் குறையும் நம்ம வீட்டிலருந்து இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து போய் கலெக்ட் பண்ணிக்கல டெலிவரியே போட்டுவிட்டோம் ஸோ டோர் டெலிவரி வந்துருச்சு நமக்கு ஃபுட்டு சூட் ஆடுறதுக்கு முன்னாடியே எல்லா ஐட்டம்ஸையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் சாம்பாரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சட்னி சாம்பார் குவான்டிட்டி நிறையவே கொடுத்துருக்காங்க சாம்பார் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணும்போதே வீட்டு சாம்பார் மாதிரியே ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் சாம்பார் எப்படி இருக்குதுன்னு சட்னி வந்து நல்ல கெட்டியாக தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க கார சட்னியும் வரும்னு எதிர்பார்த்தோம் பட் கார சட்னி இல்லை மேபி நம்ம லேட்டாக ஆர்டர் பண்ணதுனால கார சட்னி அவங்க கொடுக்காமல் விட்டுருந்துருக்கலாம் இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ணும்போதே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து பட்டர் ஆப்பம் ஆப்பம் வந்து ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்துச்சு பட்டர் ஆப்பத்துக்கு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் பட்டர் ஆப்பம் தேங்காய் சட்னியோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இப்போ சாம்பாரோட சாப்பிட்டு பார்க்கலாம் பட்டர் ஆப்பமோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா அடுத்தது வெஜிடபிள் ஊற்றப்போம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஆனியன் கேரட் எல்லாமே நிறையா போட்டிருக்காங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது இருங்க சட்னி சாம்பாரோட எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சட்னி கூட வெஜிடபிள் ஊத்தாப்பம் ரொம்பவே சூப்பராக இருக்குது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பெப்பர் கொத்தமல்லி ஊத்தப்பம் பாருங்க பெப்பர் பவுடர் கொத்தமல்லி போட்டு செஞ்சுருக்காங்க கொத்தமல்லி தழை வந்து நிறையவே போட்டிருக்காங்க இந்த ஆப்பம் வந்து பெப்பர் பவுடர் இருக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக நல்லாவே இருக்குது இதுவும் வந்து சட்னியோடையும் சாம்பாரோடவும் ரெண்டோடவுமே நல்லா இருக்குது சாம்பாரோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச சாம்பார் மாதிரியே இருக்குது சாம்பார் சட்னி ரெண்டுமே வந்து காரமே இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆனியன் சீஸ் தோசை இதுலேயும் ஆனியனும் நிறைய போட்டிருக்காங்க சீஸ் பீசஸும் நிறையவே இருக்குது ஆனியன் சீஸ் தோசையில் சீஸை வந்து துருவி போட்டிருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் இதுதான் என்னோடய என்னோட சஜஷன் மற்றபடி டேஸ்ட்வைஸ் பார்த்தா ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு குவான்டிட்டியும் பாருங்கள் ஆனியன் சீஸ் எல்லாமே நிறைய தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதுவும் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது பூண்டு பொடி தோசை பாருங்கள் தோசையை திறந்து காட்டுறேன் பூண்டு பொடி போட்டு பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சாப்பிடும்போது அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லுக்கும் பூண்டு பொடிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இருங்க சட்னியோடு சேர்ந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராகவே இருக்குது இது வந்து சாம்பாரை காட்டிலும் பொடி தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லா இருக்குது கார சட்னி இருந்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்துருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது பெப்பர் சீஸ் ஆம்லெட் பாருங்கள் இதில் சீஸ் வந்து நிறையவே போட்டிருக்காங்க பெப்பர் பவுடரும் சேர்ந்துருக்கிறதுனால காரசாரமாக ரொம்பவே நல்லா இருக்குது ரெண்டு முட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க போல் தெரியுது ஆம்லெட் நல்லாவே பெருசாக இருக்குது இந்த ஆம்லெட்டை வந்து நான் தேங்காய் சட்னி கூட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குதுங்க நிஜமாவே சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது பட்டர் கேரட் ஊத்தப்பம் இதில் பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நிறையவே போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக கேரட் துருவி போட்டிருக்காங்க இதுவும் வந்து சட்னி சாம்பார் ரெண்டு கூடவுமே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு பட்டர் கேரட் ஊத்தப்பம் வந்து ஃபேவரட் ஆகிருச்சு நல்லாவே சாப்பிட்டாரு சட்னி சாம்பார் ரெண்டுமே காரம் இல்லாததுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் சட்னி இருந்திருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வீட்டு சுவையிலேயே தான் இருக்குது இப்போ நம்ம டோட்டலாக ஏழு ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் மூணு ஊத்தப்பம் வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ரெண்டு தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு ஆம்லெட் ஒரு பட்டர் ஆப்பம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலாக நம்ம ஏழு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்மளோட பில் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதிமூணு ரூபா தான் இந்த காஸ்ட்டுக்கு இந்த டேஸ்ட்டில் இவ்வளோ குவான்டிட்டி சட்னி சாம்பாரோட கண்டிப்பாக வர்த்து தாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய அதே சமயம் காஸ்ட் அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாமே நாங்கள் ரிவ்யூ பண்ணி போடுறோம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்